வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் ஷார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் டைம் பார்த்திங்கன்னா டென் ஃபிஃப்டின் ஆகுது இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் கேப்பப்பில் இருந்துச்சு பட் அந்த கேப் அப் பார்த்திங்கன்னா ஃபாலோ ஆகலை ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகல மார்க்கெட் ட்ரெண்டு வந்து ஒரு வால் போயிட்டே இருந்துச்சு இப்போ ஒரு டென் ஓ கிளாக் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் சடனாக வந்து ஏற ஆரம்பிக்குது வேகமாக வந்து ரைஸிங் வந்து கொடுக்குது ஸோ நமக்கு இப்போ கரண்ட்டில் பார்த்திங்கன்னா செல் கால் இருக்குது பட் இந்த செல் கால் ப்ரீவியஸ் டே ஒரு க்ளோஸ் ஆகிற ஒரு மார்க்கெட் முடிய போகிற ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி ஜென்ரேட் ஆயிருந்தது ஸோ இந்த சார்ட்டில் பார்த்திங்கனா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணி நம்ம வந்து பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்னென்னு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் இப்போ நமக்கு மார்க்கெட் ரைஸ் ஆகிறதுன்னு தெரியுது ட்ரெண்ட் வந்து மேலே மாறுற மாதிரி இருக்குது பைங் ட்ரெண்ட் மாதிரி தெரியுது இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகி நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுது ஸோ இப்போ பை டன் ஸ்டார்ட் ஆயிருக்கு என்ன பாயிண்டில் வாங்கலாம்னு அதுவே சகஷனும் கொடுக்கும் தேர்ட்டி ஃபைவ் டூ செவன்ட்டி சிக்ஸில் பை பண்ணலான்னு வந்துருக்கு நீங்கள் இதை பார்த்து ஃபியூச்சரை பார்த்து ஆப்ஷனில் இப்போ அப்படியே கால் ஆப்ஷன் எடுத்து பை பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் இஷ்யூ இல்லை ஃப்யூச்சரில் வர காலை அப்படியே எக்ஸிக்யூட்டும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நமக்கு ஒரு டென் சிக்ஸ்டீனுக்கு கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் பை கால் வந்திருக்கு பை அட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ செவன்ட்டி சிக்ஸ் டெனில் மேல இருக்க ரெண்டு கிரீன் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட் செகண்ட் டாரெட் லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்கனா ஸ்டாப்லெஸ் லைன் நம்ம இதில் எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டாரெட் வந்து தேர்ட்டி ஃபைவ் த்ரீ சிக்ஸ்டிக்கு மேலே எதிர்பார்க்குறோம் இன்றைக்கி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ஓப்பனிங்கும் ஷோ பண்ணிடுறோம் இன்றைக்கி ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓப்பனிங் கேப் அப்பு ப்ரீயஸ் டே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்தபடி முடிஞ்சு அதுக்கு ப்ரீயஸ் கால் வந்து பை கால் இந்த பைக் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஒரு டுவெல் ஓ கிளாக் முன்னாடியே வந்து ஜெனேட் ஆயிருந்துச்சு ப்ரியஸ் டே அப்போ அப்போ ஜெனெட்டாக இருந்த அந்த பைக்கால் வந்து மார்க்கெட் முடிகிற நேரம் வரைக்கும் பையிங் ட்ரெண்ட்லேயே தான் இருந்துச்சு ட்ரெண்டு சேஞ்சே ஆகலை ஸோ அப்போ வந்து பைக்கால் தான் டே கன்டினியூஷனில் இருந்துச்சு லெவன் ஃபிஃப்டி செவனுக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சில் பை தேர்ட்டி ஃபைவ் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக நேற்று வந்து இருந்தனால தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிரேக் அவுட்டே பண்ண முடியல ஒரு ஒன் ஓ கிளாக் அப்புறம்லாம் நல்லா ரைஸ் ஆச்சு ரைஸ் நல்ல செகண்ட் டாரெட்லாம் பிரேக் அவுட் பண்ணி தேர்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போச்சு அடுத்து இன்றைக்கி மார்க்கெட் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பைக்கால் தான் இன்றைக்கும் பை ட்ரெண்ட் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு இன்றைக்கி ஓப்பனிங்கே பையிங் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு டென் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் வந்திருக்கு டென் சிக்ஸ்டீனுக்கு எக்ஸாக்டாக வந்திருக்கு பை கால் வந்திருக்க பை கால் இன்றைக்கி ஆக்சுவலி நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது நாம் பேசுகிற இந்த ஜஸ்ட்டு டூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பை கால் தேர்ட்டி ஃபைவ் டூ செவன்ட்டி சிக்ஸில் வந்து டக் டக்குன்னு ரைஸ் ஆகி த்ரீ தேர்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் ஏறி இருக்கு ஸோ இன்றைக்கி ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னே கூட சொல்லலாம் இப்போ ஒரு லாஸ்ட் டூ டேஸாகவே பையிங் மோடில் இருக்குன்னு கூட நமக்கு வந்து சொல்லலாம் ஸோ இந்த பையிங் மோட் இதெல்லாம் வந்து கரெக்டு தான் நமக்கு மார்க்கெட் ஏறுதுன்னு கூட தெரியும் ஆனால் எந்த இடத்துல நம்ம வந்து வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு கன்ஃப்யூஷன் இருக்கும் நிறைய பேருக்கு ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதெல்லாம் கன்ஃப்யூஷன் இருக்கும் ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ட்ரெண்டை கண்டுபிடிச்சிக்கலாம் என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணால் போதும் இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் இப்போ கேண்டில் பார்ப்பீங்க க்ரீன் கலரில் இருக்குது அப்படிங்களே உங்களுக்கு தெரிஞ்சிருது ஓகே இது வந்து பையிங் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே ரெட் கலரில் இருந்தால் செல்லிங் ட்ரெண்டுன்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஏன்னா மார்க்கெட்டில் ரெண்டு ட்ரெண்ட் தான் ஒன்றும் பை பண்ண போகிறோம் இல்லைனா செல் பண்ண போகிறோம் அந்த ட்ரெண்ட் என்னென்னு தெரிஞ்சிட்டா ஓரளவுக்கு ட்ரேடிங் நீங்கள் ஓன் ட்ரேடிங் கூட உங்களால் ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும் இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் அதே இதில் வர என்ட்ரிஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறதுனாலும் ஈஸியாக தாராளமாகவும் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு வந்திருக்க கால் தேர்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் ஜஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆயிருக்கு த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்ச் இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்குது தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் கிட்ட மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆச்சு அப்படின்னா மேபி டார்கெட்டை ரொம்ப ஈஸியாக அச்சீவ் இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட் தான் இருக்குது ஃபர்ஸ்ட் டார்கெட் அது பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத நாம் இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டென் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகுது நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு நமக்கு கால் ஜென்ரேட் ஆன ஃபைவ் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிட்டக்க வந்தாலும் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு பத்து டென்த்து மினிட்ல தான் ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆகி டார்கெட் ஒன்றை பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிட்டுருக்கு நமக்கு கால் ஜென்ரேட் ஆகிட்டாலும் அந்த தேர்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அந்த ரேஞ்சில் தான் ரொம்ப நேரமாக ட்ரேடிங் போயிட்டு இப்போ தான் வந்து அது ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது மேபி அந்த இடத்துல தான் ஒரு ஸ்ட்ராங்கான ரெஸ்டன்ஸ் இருந்திருக்கும் அந்த ரெஸ்டன்ஸ் அவுட் ஆனால் நமக்கு மூவமெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஸோ இது வந்து இந்த மணி ஆப்ஷன் தான் இது வந்து பார்த்திங்கன்னா எயிட் நாட் நயனில் வந்து பையன் வந்துருக்கு ஒரு டென் சிக்ஸ்டீனுக்கு எயிட் நாட் நனில் வந்தது இப்போ ட்ரேடிங் பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் ட்ரேடிங் வந்து போயிருக்கு ஸோ இந்த மணி ஆப்ஷன்றனால நமக்கு வந்து அதில் ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்துச்சுனா இதில் வந்து ஒரு எயிட்டி பாயிண்ட் நைன்ட்டி பாயிண்ட் மூமெண்ட் ஈஸியாக வந்து கொடுக்குது ஸோ அது காரணம் வந்து இந்த மணி ஆப்ஷன் தான் இதே அடுத்த மணி அவுட் ஆஃப் த மணினா நேரம் ஒரு செவன்ட்டி சிக்ஸ்டி இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கும் ஏன்னா அதில் ப்ரீமியமும் வந்து கம்மி தான் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மணி ஆப்ஷன் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் நிறையவே வந்து எடுக்க முடியும் ஸோ நீங்கள் டேரெக்டாக ஆப்ஷன் சார்ட் அப்ளை பண்ணணுன்னா இந்த மணி ஆப்ஷன் வந்து ரெஃபர் பண்ணுறோம் இல்லாட்டின்னா நீங்கள் ஃப்யூச்சர் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து மார்க்கெட் கண்டினியூஸ் ரைஸிங்கில் ஏறிட்டே தான் இருந்துச்சு தொடர்ந்து பயிங் ட்ரெண்ட் தான் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு போயிட்டே தான் இருக்குது ஸோ ஆஃப்டர்நூன் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஏறிட்டே ஒரே ட்ரெண்டில் தான் இருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்து ட்ரெண்ட் கண்டுபிடிச்சி நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணி உங்களால் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும் தேங்க் யூ